ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. சின்னதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி தான். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஐ திங்க் நிறைய பேருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஃபேமிலியெல்லாம் ரீயூனைட் ஆகும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கேனடா வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனே இருக்காது. ரீசன் என்னென்னா, எப்போவுமே வீக் டேஸில் வரும், ப்ளஸ் தனியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற அந்த மூடே வராது. பட் இந்த இயர் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே இயர் பிகினிங்லேயே பார்த்து வச்சிட்டோம் சாட்டர்டே வருதுன்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் வந்துருச்சு. ஸோ அதனால் எங்களால் இந்த தடவை வந்து பெரிய பார்ட்டி எதுவும் பண்ண முடியல. பட் ஸ்டில் கேனடாவில் இந்த வருஷம் நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படின்றது இந்த வீடியோ. நேற்று வரைக்குமே எங்கள் பிளான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜி சௌமியா வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. பட் அது என் ராசியாக என்னன்னு தெரில, கரெக்டாக நேற்றுன்னு பார்த்து திரும்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ டொரண்டோ வந்து ரெட் ஜோனில் இருக்கும். ஸோ எங்களை வந்து மற்றவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி மற்றவங்களும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த பிளானையும் கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவான மெனு பிளான் பண்ணிட்டோம், அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சமைச்சாச்சு. அண்ட் பிளானிங் மட்டும் இல்லாமல் வேலையும் ரெண்டு நாள் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஊரில் பண்ணுற மாதிரி தான், ஏன்னா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே ஒரே நாளில் நம்ம பண்ண முடியாது. ஸோ டூ டேஸ் பிஃபோரே நாங்கள் வந்து முறுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னா, மட்டன் குழம்பு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, ப்ரான்ஸ் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் யூஷுவல் ரசம் அண்ட் தயிர், பப்படம், இல்லை ஃப்ரையம்ஸ். அடுத்தது ரவா லட்டு. ரவா லட்டு வந்து எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து தீபாவளி டைமில் செய்வாங்க. எஸ்பெஷலி எங்கள் அம்மா வந்து ரவையை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி அதுலேருந்து ரவா லட்டு பண்ணுவாங்க. அது வந்து பிரவீனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நானும் வந்து அந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன். ரவா லட்டு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் நல்லா வந்திருக்கு. அண்ட் அடுத்த ஸ்வீட் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரட். நாங்கள் எப்போ இந்தியா வந்தாலும் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு வர ஒரு ஸ்வீட், அண்ட் யார் போனாலும் மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற ஸ்வீட், காஜு கத்லி. ஸோ அதனால தான் அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது வந்து சூப்பராக வந்திருக்கு, எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. முறுக்கு நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இந்த நார்மல் முறுக்கு செய்யலை, ஏன்னா என்கிட்ட வந்து அந்த புளிகிற அந்த எக்யூப்மெண்ட் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே, நம்ம ரிங் முறுக்கு ட்ரை பண்ணலாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் முறுக்கு கிழிஞ்சிருச்சு. ஏன்னா என்ன பண்ணேன்னு தெரியல, கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட் நல்லா வந்துச்சு, பட் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கேனடாலையும் தீபாவளி வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கேயும் நிறைய இந்தியன்ஸ் தமிழ் பீப்புளெலாம் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் டொரண்டோக்கு பக்கத்தில் வந்து பிராம்டன் மிசிசாகான்னு சொல்லி சிட்டிஸ் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய இந்தியன்ஸே இருக்கிறனால நீ அந்த டைம்லாம் போனோன்னா அங்கே வந்து வீட்டு முன்னாடி அங்கே ஊரில் இருக்க மாதிரிலாம் பட்டாசு வெடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அங்கே மாதிரி அந்த பெரிய பெரிய சரம் அந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிக்க முடியாது, பட் சின்ன சின்ன இந்த மத்தாப்பு புஸ்வானம் அந்த மாதிரியெல்லாம் வந்து வெடிப்பாங்க. அண்ட் டெம்பிள்ஸ்லேயும் வந்து நல்ல பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் கூட நடக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் கோவிட்னால இந்த இயர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த இயர் நான் அதெல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் திரும்ப பேக் டு நார்மலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் காமிக்கிறேன். பட் இன்னைக்கு சமைச்சது எல்லாம் வாழையில் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி சமைச்சோன்னு பார்ப்போம். தீபாவளி மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஃபீஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். கிச்சன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறோம், ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. மீட் வெட்டுறது வந்து எனக்கு பெருசாக எப்போவுமே செட் ஆகாது. ஸோ ப்ரவீன் வெட்டிட்டு இருக்காங்க, நான் வந்து வடைக்கு ரெடி பண்ணிருக்கேன்.
வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் எடுத்துட்டேன் வடை வந்து நல்லா வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான்வெஜ்லாம் ஓரளவுக்கு எப்படி செஞ்சாலும் நல்லா வந்துடுது பட் இதுதான் என்னோட செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வடை ஃபஸ்ட் டைம் நல்லா வந்துச்சு ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி வந்துருச்சுன்னா என்னோட மீல் இன்னைக்கு சக்ஸஸ் வடை ஓட்டை வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் லைட்டாக அமீபா ஷேப்பில் வந்துருச்சு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த பேட்ச் போடலான்றதுக்காக இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் செம்ம சூடாக இருக்கணும் வடை சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் சரியாக இருக்கு நினையேன் வடையை உங்களுக்கும் ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் வடை வந்து ஆல்மோஸ்ட் டன் ஸோ அடுத்து ஒவ்வொரு கறியாக அப்படியே சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மட்டன் கறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயும் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கும் அது கேஸ் ஸ்டவ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இன்ஸ்டன்ட் பாட் வாங்கினீங்கன்னா ஈஸியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வாங்கினதுலேருந்து வந்து குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகவும் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்குது என்கிட்ட இவ்வளோ பெரிய குக்கரும் இல்லை மட்டன் செய்கிறதுக்கு அதனால் மட்டன் கறி இன்றைக்கி இதுதான் செய்கிறேன் மட்டன் போட போகிறேன் நான் கல்யாணம் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து சுத்தமாக சமைக்க தெரியாது சுத்தமானால் எப்படின்னா அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது இந்தியாவிலேருந்து வரல அப்புறம் இங்கே வந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அத்தைகிட்ட அம்மாக்கிட்டலாம் கேட்பேன் எப்படி சமைக்கிறதுன்னு என்ன சமைக்கிறதுன்னு அண்டு நல்லா சாப்பிட்றனால எந்த டிஷ்ஷு பிடிச்சாலும் யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்டயும் அந்த ரெசிபி அப்படியே நிறைய தடவை எழுதியெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அப்படி இப்படின்னு அப்படி தான் சமைக்க ஆரம்பித்தேன் பட் இன்னுமே மட்டனுக்கு மட்டும் நான் கடையிலேருந்து ஸ்டோர் பாட் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற இதுக்கெலாம் நானே அரைச்சிப்பேன் பட் மட்டனுக்கு மட்டும் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் இது ரவுடிக்கு எங்கள் எக்ஸ்பர்ட் ஷெஃப் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு யூஸ்வலாக வந்து நிறைய சமைக்கும் போது யாராவது ஒருத்தங்க கட் பண்ணுறதுக்கும் பாத்திரம்லாம் கழுவி கொடுக்கறதுக்கும் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி சமைக்கிறது அதனால் பிரவீன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ இப்போ உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க மசாலாம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் அடுத்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன் இப்போ வந்து எம்டி பாத்திரம் தான் என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரம்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நாங்கள் எல்லோரும் பயங்கரமாக சமைச்சு சாப்பிட்டு பார்ட்டி பண்ணி ஜாலியாக இருப்போம் ஸோ அப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் எங்களுக்கு வந்து பாத்திரம் பத்தாமல் போயிடுச்சு அப்போ தான் அத்தை வந்து சொன்னாங்க ஒரு கடையில் இந்த பாத்திரத்தை பார்த்துட்டு இதுதான் உங்களுக்குலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் பைதவே என்னோடய மாமியார் ஸோ அப்போ தான் இந்த பாத்திரம் வாங்கினோம் வாங்கினதுலேருந்து என்ன கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல கோவிட் வந்து எங்களெல்லாம் களைச்சி விட்டுருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பெப்பர் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு பெரிய வெங்காயோட சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் சின்ன வெங்காயம் வந்து உரித்து கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை ஸோ இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் அப்போ வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வச்சு தான் செய்வோம் அதனால தான் இன்றைக்கி சிக்கனுக்கும் ப்ரான்ஸுக்கும் சின்ன வெங்காயம் ரவுடிக்கு சிக்கனும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்
மட்டன் ப்ரெஷர் குக்க ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் காரமா சூப்பரா இருக்கு மீன் மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரைக்காக மட்டனுக்கு மட்டும்தான் வந்து கடையில வாங்கின மசால் வந்து யூஸ் பண்ணேன் மற்றது எல்லாமே ஃபுல்லா என்னோட ஓன் மசால் தான் சிக்கன் முடிச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ப்ரான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரவுடியோட சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அவனுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து மீட் சமைக்கும் போது அவனுக்கு தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருவோம் எதுவுமே உப்பு காரம் எதுவும் இல்லாமல் ஸோ அதனால தான் அவனுக்கு இன்னைக்கு ரெண்டு மீட்னால சிக்கன் மட்டன் ரெண்டுமே அவனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அவன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சனா அவனுக்கு அவனோட பாத்திரம் எது என்னென்னா நல்லா தெரியும் ஸோ அதுக்காக தான் இங்கேயே நின்றுட்டு இருக்கான் ரெடியாக ப்ரான்ஸ் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் லஞ்சுக்குன்னு நினச்சி சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் போகிற போக பார்த்தா டின்னருக்கு தான் சாப்பிடுவோம் போல இருக்குது ஏன்னா அவ்வளோ டைம் ஆகிடுச்சு காலையிலே வந்து சீக்கிரமாக ஏழுச்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான் ஆனால் லேட்டாக தான் எழுந்தேன் அதுக்கப்புறமா ஃபேமிலியில எல்லாம் ஜூம் மீட்டிங் வேறு பண்ணாங்க ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டைம் ஆகிடுச்சு என்ன ரவுடோ பிரிட்டி மச் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங்ல இருக்கும் ரசம் ரெடி ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரைஸ் மட்டும் வச்சா டன் விஷ் யூ ஆல் எ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி ஸோ எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இனிமேல் அட்டாக் ஆரம்பிக்கலாங்களா